சிலுவை அண்டை திரும்புங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்கள். உலகமெங்கிலும் சகல பரிசுத்தவான்களும் தேவ பிள்ளைகளும் இயேசு ராஜாவின் பாடு, மரணம், சிலுவை மற்றும் சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகள், இவைகளையே தியானித்து கொண்டு வருகிற நாட்கள். ஒவ்வொரு நாளும் சிலுவை அண்டை திரும்புங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் என்னுடைய மனைவி உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பேசி வருகிறோம். உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை யோவான் 19 அதிகாரத்தினுடைய 28 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். உலகத்திலே ஆண்டவராக இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் மிகவும் பிரபலமானவைகள் என்பது நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவர் சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் மிகுந்த வேதனையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொன்ன 5வது வார்த்தை வசனம் சொல்லுகிறது, நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, எப்போதும் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த வேதத்திற்கு பின்பாக இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் இது ஒரு சடங்காச்சாரமான புத்தகம் அல்ல, கட்டுக்கதை அல்ல, ஏதோ பழங்கால சரித்திரம் என்று சொல்வதற்கு அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அப்படியானால் தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு தாகம் ஆத்தும தாகம், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு தாகம் அனுதினமும் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஒரு தாகம். இன்றைக்கு நிறைய தாகத்தை பிசாசு நுழைத்திருக்கிறான். இதை குடிக்க வேண்டும், அதை சாப்பிட வேண்டும், அந்த ஊருக்கு போகணும், இப்படி என்ஜாய் பண்ணணும், இப்படி உடுத்தணும். ஆனால் அநேக மக்களுடைய தாகம் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் தணிந்து போய்விட்டது. எப்போது தேவனை தேடுவேன், எப்போது ஆலயத்துக்கு போவேன், எப்போது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் என்ற தாகம் படிப்படியாக குறைந்து கொண்டு போகிறது. செல்வம் வர வர, கையில் பணம் வர வர வர, எங்கே உல்லாசமாக போகலாம் என்றெல்லாம் என்ன வருகிறதை தவிர ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும் என்ற ஒரு தாகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தில் உங்களோடு பேசுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு எப்போது ஒரு தாகம் இருக்க வேண்டும். என் ஆண்டவரோடு கூட நான் பேச வேண்டும், என் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும், என் ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு மிகுந்த நெருக்கத்தின் வழியாக நாம் போய்கொண்டிருக்கிறோம். சீக்கிரமாய் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் பணியில் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுங்க. தாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்ற பண்ணுகிற என் அருமை ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையால் உங்களை நிரப்புவார். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப முடியும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போமா? எங்கள் அருமையான இயேசுராஜா, அன்றைக்கு சிலுவையில் நீர் மொழிந்த அந்த 5வது வார்த்தையாகிய தாகமாயிருக்கிறேன் என்ற வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்டார்களப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தாகம், ஆண்டவர் ஜெப தாகம், வசனத்தின் மேல் தாகம், அபிஷேகத்தின் மேல் தாகம், பரிசுத்தத்தின் மேல் தாகம், ஆத்தும தாகம் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திப்போம்.